பொரி தான் வறுக்க போறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு கடலப்பருப்புலாம் போட்டு தாளிச்சிடலாம். கடுகு கடலப்பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா பூண்டு ரெண்டு கட்டை பூண்டு தட்டி வச்சுக்கிறேன், போட்டுக்கலாம். அது கூடவே காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. நல்லா இந்த பூண்டு வந்து தொப்பையோடதே தட்டி வச்சிருக்கிறேன். பூண்டு வந்து நல்லா மொறு மொறுன்னு பொரியணும். கருவேப்பிலை பூண்டெல்லாம் அப்போ தான் வந்து பொரி வந்து வதக்க வதக்கன்னு ஆகாது, நல்லா மொறு மொறு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம், சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பூண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலெல்லாம் நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டுக்கல சேர்த்துக்கலாம். பூண்டு கருவேப்பிலெல்லாம் பாருங்க நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து பொரி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரி கிளறி விட்டுக்கலாம். கலர்ஃபுல் காரப்பொரி ரெடி. எப்படி ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குல்ல கலரு, செம்ம செம்ம. ஆனால் சிந்துது. அவ்வளோதான், இன்றைக்கி காரப்பொரி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ஒரு சிம்பிள் ரெசிபி, ஆனால் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஸ்கூல்லேருந்து வந்தோடனே குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வறுத்து கொடுத்த பொரி நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.